ഓം തദ്പുരുഷാജ വിത്മകേ വഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാം ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര സനയഭ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சிட்டி நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன ஆன்மீக தகவல்கள் அதே சமயத்தில் வந்து சின்ன சின்ன உங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்த ஆலோசனைகளை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த விஷயங்களையெல்லாம் வந்து நீங்கள் மெல்ல மெல்ல செஞ்சு பார்த்து நிறைய குடும்பங்களில் வந்து மிகப்பெரிய மேன்மையை அடைஞ்சிருந்து அடைஞ்சி பேசிகிட்டு இருக்கிறோம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் தெரியாம இருந்தால் கூட நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சு உபகாரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சந்தோஷமான வாழ்க்கை கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடிய வழிவகையில் எங்களுக்கு ஆஸ்ட்ரோ த்ரீ நிகழ்ச்சி சொல்லியிருக்குதுங்கிற அந்த வகையில் இந்த வாரத்தில் நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நிறைய விஷயத்தை சொல்லி இருக்கீங்க அதே மாதிரி காலையில் உடனே எந்த எந்த பொருளை பார்த்தா நமக்கு யோகம் வரும் சாதாரணமாக பரிகாரம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் விரதம் இருக்கிறோம் வேண்டுதல் வைக்கிறோம் அல்லது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தானமாக செய்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மத்தியில் இலகுவாக ஈஸியாக நமக்கு காலையில் எந்திரிச்சோடனே எந்த பொருளை அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் எந்த பொருளை பார்த்தா நமக்கு உடனே யோகம் வரும் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் எந்த பொருளை பார்த்தால் யோகம் வரும்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாக காலையில் எழுந்தவுடன் ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட கடவுளுடைய அருள் நிறைந்த பொருளை பார்ப்பது மிக மிக அற்புதமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது கடவுளுடைய கடவுளுடைய அனுகிரகம் நிறைந்த எந்த பொருளை பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வசந்த காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் கிடைக்கதே இல்லையோ அதிர்ஷ்டம் கிடைக்கதோ இல்லையோ உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அந்த நாள் முழுவதும் தடுத்து தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இந்த கா காலம் காலையில் அதாவது காலையில் எழுந்தவுடனே முதல் முதலாக பார்க்கக்கூடிய பொருளுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் காலையில் எழுந்த உடனே நிறைய பொருட்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய உள்ளங்கை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காலையில் எழுந்துடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்க்குது வலது கை இடது உள்ளங்கை இந்த உள்ளங்கையை வந்து இரண்டு கைகளிலும் உள்ளங்கையை பார்க்கறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு காலையில் எழுந்தோன்னே ஆனால் உள்ளங்கையை பார்த்தால் ஜோகம் வரும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்து நீங்கள் எட்டு மணிக்கு பத்து மணிக்கு எழுந்திரிச்சு சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் எழுந்து அதற்கப்பறம் உள்ளங்கையை பார்க்கறதுனால எந்த ஒரு அமைப்பும் கிடைக்காதுங்க ஆனால் சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே அதாவது ஆறு மணிலிருந்து ஏழு மணி அப்படிங்கிறத விட சூரியன் உதயமாகிறதுக்கு முன் முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் எழுந்தீங்க அப்படின்னா அப்படி எழும் பொழுது இந்த உள்ளங்கையை பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஒரு யோகம் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய திறமைக்கான ஒரு பெருமை அந்த நாளில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதே மாதிரி உள்ளங்கை மட்டும் இல்லைங்க பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் வளம்புரி சங்கு இருந்ததுன்னா வளம்புரி சங்கு பார்க்கலாம் பசுமாட்டுடைய பின்புறம் பசுமாட்டுடைய முன்புறமாக இருந்தாலும் சரி பின்புறமாக இருந்தாலும் சரி பசுமாட்டுடைய உடம்பாக இருந்தாலும் சரி பசுமாட்டுடைய முகத்தில் விழிக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அன்னப்பறவை என்று சொல்லக்கூடிய இந்த அன்னப்பறவையுடைய முகத்தில் விழிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் நரி முகத்தில் விழிக்கிறது அதாவது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு எதை இவ்வளவு காசு வந்துகிட்டு இருக்குது தொழில் நல்லா போயிட்டு இருக்குது இல்லை உத்தியோகத்தில் வந்து நல்ல பாராட்டு கிடைக்குது நான் காலையில் எந்திரிச்சோடனே நரி முகத்தில் முடிச்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நரி முகத்தில் முழிக்கக்கூடிய காலையில் எழுந்துடனே சூரிய உதயத்திற்கு முன்னாடி நரி முகத்தில் விழிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதுவும் உங்களுக்கு நன்மையானதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த நாள் முழுவதும் இதுவெல்லாம் அந்த நாள் மட்டும்தான் காலையில் எந்திரிச்சு பார்த்துட்டோம் உள்ளங்காயை பார்த்துட்டோம் வளம்புரி சங்கு பார்த்துட்டோம் பசுமாட்டை பார்த்துட்டோம் நிறைய பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வருடம் முழுவதுமோ அல்லது வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு யோகம் சொல்ல முடியாது அந்தந்த நாள் முழுவதும் அந்த நாள் இருபத்தி மணி நேரமும் உங்களுக்கு நன்மையான காலமாக நன்மையான நேரமாக உண்மையான ஒரு அதிர்ஷ்டமாக இருந்துகிட்டு விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பெண்களுடைய நெற்றி தாயாருடைய முகம் அதே மாதிரி சின்ன குழந்தையுடைய அந்த முகம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுதும் அதற்கு ஓரளவு அதிர்ஷ்டம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி இந்த பசுமாடு சொன்னோம் இல்லையா இந்த பசுமாடு அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே ஒரு பசுமாட்டுடைய பின்புறத்தில் அல்லது பசுமாட்டுடைய உடம்பில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய அதி தேவதைகள் குடியிருக்கிறதாக ஒரு ஐதீகம் வந்துட்டுருக்குது ஆனால் முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய பார்வை இந்த பசுமாட்டில் விழுகுது அப்படிங்கிறது பொதுவான ஒரு உண்மையாக இருந்துட்டுருக்குது அந்த வகையில் பசுமாட்டை வந்து பார்க்கறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் பசுமாடு இல்லாதவங்க பசுமையான பகுதியில் பசுமாடு மேயிற மாதிரி பசுமாடு நிற்கிற மாதிரி வண்ணப்படம் இருக்கும் இல்லையா அந்த வண்ணப்படத்தை வீட்டில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக உள்ளவங்க வந்து வெள்ளை குதிரையை வந்து உங்களுடைய படுக்கை அறையில் மாட்டி வச்சு காலையில் எழுந்தோட இந்த வெள்ள குதிரையை பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான வகையில் விறுவிறுப்பான சுறுசுறுப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய சன்மானம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதே மாதிரி பொதுவாக அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் யோகம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நாம வந்து எந்த மாதிரியான பொருளை பார்க்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த காலத்தில் வந்து சாதாரணமாகவே அரிசி பானை என்று சொல்லக்கூடிய மண்பானையை வந்து காலை நேரத்தில் பார்ப்பாங்க பெரியவங்க அதாவது வாழ்ந்து முடிந்த பெரியவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயது முறைந்த பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து மண்பானை மண்பானையில் அரிசி இருக்கும் அல்லது மண்பானை வந்து தண்ணீர் வச்சுருப்பாங்க அல்லது மண்பானையில் வந்து வேறு விதமான பொருட்கள் வச்சுருப்பாங்க இந்த காலம் களிகாலமாக இருக்கிறதுனால அதே மண்பானையில் வந்து கொஞ்சமாவது உப்பு போட்டு ஒரு வெள்ளை துணியில் உப்பு கல் கல் உப்பு போட்டு அதை வந்து மூணு கட்டு கட்டி அதை ஒரு கிலோவோ அல்லது ஒரு படி உப்பை வந்து துணியில் வந்து கொட்டி வச்சு அந்த துணியை மடித்து ஒரு மண்பானையில் வச்சு அந்த மண்பானையை காலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அந்த துயரத்துக்கு மேலாக உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி திட்டு திட்டான கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த திட்டு திட்டான கஷ்டங்கள் விலகி கட்டுக்கட்டாக பணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மண் உப்பு பானை வந்து நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதனால் மண் பானையில் வந்து உப்பு போட்டு தினசரி காலை நேரத்தில் பார்க்கும் பொழுது கடவுளுடைய அணுக்கரகம் இறந்த வற்றாத செல்வம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இது எப்படி இருந்தாலும் அதிகாலையிலேயே எழுந்தவருக்கும் அகம்பாவமே இல்லாதவருக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆயுள் முழுவதும் இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்